அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் மார்க சிரிஷ மாசத்தினுடைய 4வது குருவார மகாலட்சுமி பூஜையினுடைய நைவேத்தியம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஒரு பூஜையை இந்த 5 வாரங்களும் செய்வது அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். வருடா வருடம் தொடர்ந்து நாம் வந்து இந்த பூஜையை செய்யணும். அப்படி செய்ய முடியாதவர்கள் உங்களுக்கு இந்த விஷயம் எப்பொழுது தெரிகின்றதோ அப்பொழுதிலிருந்து நீங்கள் செய்யலாம். 5 வாரங்கள் தொடர்ந்து இந்த பூஜையை வந்து ஒரு வருடம் செய்யணும். அடுத்த வருடம் மறுபடியும் இதே மாதிரி செய்யணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை நிறைய பேர் வந்து போன வருடத்திலிருந்து தொடர்ந்து செய்துட்டு வராங்க. அந்த விதத்தில் நாளைய தினம் பார்த்திங்கன்னா 4வது வாரம். நீங்கள் வந்து இதுவரை இந்த பூஜையை செய்யலை அப்படின்னா இந்த 4வது வாரத்தில் இருந்து கூட ஆரம்பம் செய்யலாம். 4வது வாரம், 5வது வாரம், இந்த 2 வாரமும் நீங்கள் பூஜை செய்யலாம். அந்த 2 வாரத்திற்கும் உண்டான நைவேத்தியம், இப்போ 4வது வார நைவேத்தியம் 4வது வாரம் வைக்கலாம், 5வது வார நைவேத்தியம் 5வது வாரம் வைக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க, மீதி 3 வாரம், அதாவது முதல் 2 3வது வாரம் நாங்கள் செய்யலையே அப்படின்னு கேட்டால், அந்த வாரத்தினுடைய நைவேத்தியத்தையும் செய்து 4வது வாரத்தை நாம் வந்து முடிச்சிட்டோம், அதாவது அந்த நைவேத்தியத்தை செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த 4 வார கணக்கும் நமக்கு வந்துடும். அந்த விதத்தில் முதல் வாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பொங்கல், அதாவது வெண்பொங்கலை வந்து நைவேத்தியமாக வைக்கணும். 2வது வாரம் பால் சாதத்தை நைவேத்தியமாக வைக்கணும். 3வது வாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது நாம் வந்து விநாயகருக்கு வைப்போம் இல்லையா கொழுக்கட்டை, அதை வந்து வைக்கணும். இந்த 3 வாரமும் நைவேத்தியத்தை நாம் வந்து 4வது வாரத்தில் செய்து வச்சுட்டு 4வது வாரத்தினுடைய நைவேத்தியம் வந்து பாயாசம். என்ன பாயாசம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் எந்த பாயாசம் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் பாயாசம் செய்யும்போது நாம் சேமியா பாயாசத்தை மட்டும் செய்து தெய்வத்திற்கு எப்பொழுதும் நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யக்கூடாது. இந்த சேமியா எப்படி தயாராகுது அப்படின்னு பார்த்தா, அதில் வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரெல்லாம் ஊற்றி அதை வந்து அந்த ஒரு ஷேப்புக்கு வர வைக்கிறதுக்கு வந்து செய்வாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்வது தான் அந்த சேமியா. அதனால் அந்த சேமியாவால் நாம் தெய்வத்திற்கு பாயாசம் செய்து வைப்பது சிறந்தது கிடையாது. எப்படி புழுங்கல் அரிசி சாதத்தை தெய்வத்திற்கு சமர்ப்பணம் செய்யக்கூடாதோ அதே மாதிரி சேமியா பாயாசத்தை தெய்வத்திற்கு நாம் சமர்ப்பணம் செய்யக்கூடாது. இதை வந்து எந்த பூஜையாக இருந்தாலும் இப்படித்தான், சேமியா பாயாசம் நாம் வந்து ஆசைப்பட்டோம் அப்படின்னா செய்து நாம் சாப்பிடலாமே தவிர தெய்வங்களுக்கு அது வந்து உன்னதமானது கிடையாது. அது வந்து நைவேத்தியமாக நாம் சமர்ப்பணம் செய்வது கூடாது. ஏன் அப்படின்னா அது மடி கிடையாது. ஏன்னா அது வந்து பல பேர் கைவிட்டு பிசைந்து அதில் தண்ணீரெல்லாம் ஊற்றி காய வச்சு இப்படியெல்லாம் செய்வாங்க. அதனால் அது நைவேத்தியத்திற்கு, அதாவது தெய்வங்களினுடைய நைவேத்தியத்திற்கு உகந்தது கிடையாது. தெய்வத்திற்கு நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எப்பொழுதுமே வெள்ளத்தால் செய்யப்பட்ட பாயாசத்தை நைவேத்தியமாக செய்யலாம். ஜவ்வரிசி பாயாசத்தை நைவேத்தியமாக நாம் சமர்ப்பணம் செய்யலாம். அதில் கூட சர்க்கரையும் போடலாம், வெல்லம் போட்டால் ரொம்ப சிறப்பு. அப்படி ஜவ்வரிசி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சிறு பருப்பு இருக்கு இல்லையா, அதில் கூட நாம் பாயாசத்தை செய்து வைக்கலாம். இப்படி வந்து நாம் பலவிதமான பாயாசங்கள் இருக்குது, அதை வந்து நாம் மகாலட்சுமி தாயாருக்கு நாளைய தினம் செய்து வைப்பது சிறந்தது. இந்த பூஜையை செய்யும்போது தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாது, பழையதை சாப்பிடக்கூடாது. காலையில் வந்து பூஜை செய்வதற்கு முன்னாடி டீ காஃபி வந்து சாப்பிடலாம். காலையில் வந்து பூஜை செய்து முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிடக்கூடாது. மதியம் வந்து சைவ சமையல் சாப்பிடலாம். அடுத்து வந்து நைட் வந்து டிஃபன் தான் வந்து சாப்பிடணும். மகாலட்சுமி தாயாருக்கு கலசம் பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் கலசம் வைத்து பூஜை செய்யலாம். கலசம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் படமோ விக்கிரகமோ வைத்து பூஜையை வந்து செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான விதத்தில் இந்த பூஜையை வந்து செய்யுங்க. நிறைய பேர் நம்முடைய சேனல்லையே இந்த பூஜையை செய்து பல நன்மைகளை வந்து பெற்றிருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு அற்புதமான பூஜை முறை தான் இந்த மார்க சிரிஷ மாச மகாலட்சுமி பூஜை முறை.
இன்னும் ஒரே ஒரு வாரம்தான் நமக்கு பாக்கி இருக்கு. அதனால் இந்த நான்காவது வாரம் எல்லாருமே ஸ்ரத்தையோடு இந்த ஒரு பூஜையை செய்யுங்க. போன வாரம் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் தலையில் எண்ணெய் வந்து வச்சுட்ருக்குறோம், அதாவது தேங்காய் எண்ணெய் வச்சுட்டோம், நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்தால் முன்னேற்பாடுகள் நமக்கு தேவை. நாம் வந்து புதன்கிழமையே தலைக்கு குளிச்சுடணும், வியாழக்கிழமை வந்து அந்த தலையில் எண்ணெய் இருக்காது, அப்போ ஒரு சொம்பு தண்ணீர் மட்டும் தலையில் ஊற்றி கொள்ளலாம். இந்த மாதிரி சில முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து இந்த பூஜைக்கு நமக்கு தேவை. அந்த மாதிரி நாம் ஸ்ரத்தையோடு பக்தியோடு செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த பூஜையில் அதிகப்படியாக எண்ணெய் கூட வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அதாவது சமையல் செய்யும்போது தாளிப்பதற்கு எண்ணெய் இல்லாமல் நெய் கொண்டு தான் தாளிப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியான அந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி செய்வாங்க. போன வருடம் கோவாவிலிருந்து ஒரு சகோதரி நமக்கு சொன்னது என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் நாங்கள் இந்த பூஜையை வந்து ரொம்பவே சிறப்பாக செய்வோம், உடல் முழுவதும் வந்து நாங்கள் சோப்பு கூட போட்டுக்க மாட்டோம், ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டால், இவையெல்லாம் கெமிக்கல்ஸ், அதாவது ஆர்டிஃபிஷியல், அந்த மாதிரி இல்லாமல் முன்காலங்களில் பார்த்திங்கன்னா மடி ஆச்சாரம் அப்படின்னு சொன்னாக்கா வெறும் தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றிக்கொண்டு ஒரு துணியை வந்து கட்டிக்கொண்டு ரொம்பவே வந்து பக்தியோடு செய்வாங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் வந்து நமக்கு சொல்லியிருந்தாங்க. எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, அப்படி முடியல அப்படின்னா குறைவாக பயன்படுத்தணும். இப்படி சில நியமங்கள் வந்து இந்த பூஜைக்கு இருக்குது. இப்படியெல்லாம் செய்துதான் மகாலட்சுமி தாயாரை நாம் வணங்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு முறைகள் என்பது முக்கியம் இல்லையா? அந்த விதத்தில் இந்த பூஜையினுடைய நியமங்கள் வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த நியமங்களை நாம் கடைபிடித்து செய்யும் போது நமக்கு நல்ல மாற்றங்கள் என்பது சீக்கிரமாகவே நிகழ்வதை நாம் காணலாம். எந்த விரதமாக இருந்தாலும் அந்த விரதத்தினுடைய கதை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கதையை கேட்டு தலையில் வந்து அட்சதை போட்டுக்கொள்வது சிறந்தது. நம்மளுடைய சேனல்லையே முதல் வாரம் இரண்டாவது வாரத்தில் கதை வந்து சொல்லியிருக்கிறேன். ஏதோ ஒரு வாரத்தினுடைய வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு கதையை கேட்டுட்டு தலையில் வந்து அட்சதை போட்டுக்கொள்ளுங்க. அதாவது உங்களுடைய கணவர் இருக்கிறார், உங்களுடைய மாமியார் மாமனார் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய கையில் கொடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க, அவர்கள் வந்து அவர்களுக்காகவே போட்டுப்பாங்க. அல்லது பெரியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை வந்து போட சொல்லுங்கள். இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா யாராவது சுமங்கலி பெண்களுக்கு நைவேத்தியத்தை கொடுத்து தாம்பூலத்தையும் தரலாம். நைவேத்தியத்தை நாமும் சாப்பிடலாம், அனைவருக்கும் வந்து தரலாம். மகாலட்சுமி தாயாரே நம் வீட்டிற்கு வருவதாக பாவித்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலத்தை வந்து தரலாம். நாலாவது வாரம் முடியல அப்படின்னா ஐந்தாவது வாரம் கூட நாம் தரலாம். அது எப்படி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐந்தாவது வாரம் சொல்கிறேன். இந்த முறையில் நீங்கள் ஸ்ரத்தையோடு இந்த ஐந்து வாரமும் பூஜை செய்யும்போது நல்ல பலன்கள் என்பது கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.